ஹலோ அனைவருக்கும் வணக்கம். இந்த கோலம் பார்டர் போட்டோம் இல்லைங்களா, அதுதான் இந்த பார்டர் போட்டது நாம் இருக்குங்களா, இந்த ஃப்ளவர் பாட்டு போட்டோம் இல்லையா, அதை வந்து நம்ம இந்த ரங்கோலியில் கொண்டு வரலாம்னு சொல்லி ட்ரை பண்ணேன். குட்டியாக பிறகு அதே சேம் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அது இந்த ரவுண்டுக்கு கரெக்டாக அதே மாதிரி கரெக்டாக வந்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா வந்து உங்களுக்கு இதில் ரெண்டு பூ தானே கொடுத்துருக்கேன், அதுக்கு பதிலாக இதில் ஒன்று ரெண்டு நடுவில் அந்த க்ரீன்லேருந்து எக்ஸ்ட்ரா இந்த ஒரு பூ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கேன். குட்டியாக போட்டேன், ஆனால் இந்த இதில் வந்து ஒரு பாசி கம்மி பண்ணியிருக்கலாம், இந்த பாசி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இதில் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு தானே இருக்குது, இதில் அஞ்சு வந்துருச்சு. சரி போட்டது இருக்கட்டும் அப்படியே இப்படி விட்டாச்சு. அப்புறம் இது என்ன, சரி சின்ன தொட்டி போட்டோமே பூ தொட்டி, அடுத்து கொஞ்சம் பெருசாக போடலான்னு பெரிய தொட்டி அதை விட கொஞ்சம் பெருசு. இது தொட்டியில் ஒரு ஒரு பூ இருக்கிற மாதிரி முதல்ல இந்த இலை போட்டேன், இப்படி இலை போட்டேன். அப்புறம் நான் கோலம் போட்டாலே இப்படி தான் போடுவேன், ஒவ்வொரு இன்னுக்கும் தனியாக புள்ளி வச்சுட்ருக்கணும் இல்லையா. அப்போ இந்த இடத்துல இந்த டிசைன் வந்திருக்கு, நெக்ஸ்ட் அடுத்ததில் இந்த இதில் இந்த டிசைன் போடலாம், இது தனியாக ஒரு இது போட்டுக்கலாம், இந்த இது இது கொண்டு வந்து இது ஃபுல்லாக போட்டு இது இது ஒரு ஒரு கோலம். நம்ம கோலம் போடும்போது அப்படி தானே கொஞ்சம் மாற்றினாலும் கூட நமக்கு டிசைன் மாறிட்டுருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கோலம் இதில் போடும்போது டைரியில் போடும்போது இந்த மாதிரி தான் போட்டு வச்சுக்கேன். இந்த சின்னதாக இப்படி புள்ளி வச்சு சைடில் பெரிய கோலம் ஒன்று மட்டும் போட்டுறது, சைடில் குட்டி குட்டியாக எல்லாம் இந்த டிசைன் இந்த புள்ளிக்கு இவ்வளோ வரும்னு சொல்லிட்டு அது தனியாக போட்டு வச்சுருப்பேன். இப்படி இந்த பாட்டில் வந்து இப்படியும் நம்ம கொண்டு வந்துக்கலாம். அப்புறம் அடுத்தது இது இப்படி ரவுண்டு இருந்துச்சு இல்லையா, இது இப்படி ரவுண்டு இந்த மாதிரி சேம் இதே மாதிரி இந்த மாதிரி கொண்டு வந்துடலாம். அப்புறம் உங்களுக்கு இந்த பூ தொட்டி இருக்கு இல்லைங்களா, இங்கே இது ஃபுல்லாகவே ஒயிட் கொண்டு வந்தால் கூட நல்லாயிருக்கும்னு நினச்சேன், போட்டப்புறம் தான் தெரிஞ்சது சரி இது ஃபுல்லாக ஒயிட் கொண்டு வந்துருக்கலாம், ஒரு சின்ன பாட்டு போட்டு ட்ரை பண்ணியிருக்கலாம், பண்ணாமல் பட்டது இப்படி வந்துச்சு. அப்புறம் இங்கே இது இந்த இலை இதே தான். அப்புறம் இங்கே சரி ஒரு குட்டி பூ போடலாமேனு சொல்லிட்டு இந்த பூ ஒன்று போட்டேங்க இந்த பார்ட்டில். அப்புறம் நடுவில் பார்த்தீங்கன்னா இது நடுவில் வந்து உங்களுக்கு இந்த இதில் இந்த டிசைன் வேறு எதுலேயுமே போடலாம், இந்த க்ராஸாக இந்த பூவுக்கு வந்து க்ராஸாக இப்படி அதில் வந்து க்ராஸாக இப்படி வந்த மாதிரி, எப்போ நேராக போடுவோம் இதில் க்ராஸாக கொஞ்சம் வந்த மாதிரி போட்டேன். ஒவ்வொன்றுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் காமிக்கணும்னு அப்போ தான் நல்லாயிருக்கும் சரிங்களா. இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம், அதுவரை பை பை. கோர்த்ததை பார்த்து ரசித்தமே. நன்றி.